சிவாய் வாழ்க்க. கம்ப நாட்டி கயிறு போட்டாச்சுன்னு சொல்லலாம். பாருங்க, விறு 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 விறுன்னு வேற நடந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 6-7 நண்பர்களோட சேர்ந்து இந்த சூரம் கிட்டு இருக்கிறோம்னே சொல்லலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வீடியோல வந்து கம்பை செத்திட்டு இருந்தோம். இப்ப கம்பை தூக்கி நாட்டி 4 பக்கம் கயிறை போட்டாச்சு. கயிறை போட்டு கயிறு கட்டி முடிச்சதுக்கு பிறகு உடனே மூங்கில் உள்ள கூண்டுலாம் செஞ்சு வச்சிருக்கு. பாருங்க, இந்த கூண்டெல்லாம் தூக்கி டக்க டக்க டக்குன்னு போட்டு உடனே வக்கீல் அடைக்கிற வேலை தான். ஏன்னா 4 சூரம் கட்ட வேண்டியது இருக்கிறதுனால கொஞ்சம் விறு விறு விறுன்னு வேலை பார்க்க வேண்டி இருக்கு. தம்பி, எல்லாரும் இருக்க ஒரு ஊழ விடுங்க பார்ப்போம். எங்க ஊழே வரமாட்டேங்க. சரி, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வேலை பார்க்குற பிஸியில் இருக்கிறதுனால ஊழ விட முடியலன்னு நினைக்கிறேன். பாருங்க, நம்ம நண்பர்கள்லாம் இவங்க தான். இவங்க தான் சூரியனுடைய வடிவமைப்பாளர்கள். நம்மளோட சேர்ந்த வடிவமைப்பாளர் ஆர்வல் அன்பு சொல்லுவாங்க. அவருண்டு அவருண்டு ஆய் சொல்லுங்க, ஆய் சொல்லுங்க, ஆய் சொல்லுங்க, ஆய் சொல்லுங்க. சர 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 சரனு வேலை நடந்துட்டு இருக்கு. பாருங்க, கயிறெல்லாம் பாத்துட்டேன். ஒரு சைடுக்குள்ள கயிறை கிட்டத்தட்ட ஒரு 13 கயிறு 14 கயிறு போட்டிருக்கு. ஏன்னா சூரசம்கார விழாவுக்கு ஆட்டத்தை ரொம்ப பலமா ஆடுவாங்க. அருளாமணியில் உள்ள மக்கள்லாம் பாத்துட்டீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இந்த சூரனை மேல தூக்கி தூக்கி ஆடுறது இல்லை. விழுந்துடக்கூடாதுங்க வேண்டி பெரிய கம்பும் பெரிய கயிறும் போட்டிருக்கு. பாருங்க, திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இப்ப தான் சூரம் கட்ட ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்குது. நமசிவாய வாழ்க. அடுத்தடுத்தோட வீடியோவை அடுத்தடுத்தால போட்டுட்டு இருக்கேன். உடனுக்குடன் பாருங்க. நமசிவாய வாழ்க.